I hope we are following the series that we are studying about the price of discipleship. சீடத்துவத்தின் விலை என்ற தொடரை நாம் படித்து வருகிறோம். அதிலே நீங்கள் தொடர்ந்து கலந்து கொள்வீர்கள் என்று நான் விரும்புகிறேன். Last week we had seen the first part of the price of discipleship. கடந்த வாரம் சீடத்துவத்தின் விலை என்ற தலைப்பின் பகுதி ஒன்றை நாம் பார்த்தோம். Today we are looking at the second part. இன்று நாம் பகுதி இரண்டை நாம் பார்க்க இருக்கிறோம். And next week we are going to look at the third part. அடுத்த வாரம் நாம் பகுதி மூன்றை நாம் படிக்க இருக்கிறோம். I want to invite all of you to come again as we are going to look at the climax next week also about the price of discipleship. சீடத்துவத்தின் விலை என்ற பகுதியின் முடிவை நாம் அடுத்த வாரம் படிக்க இருக்கிறோம். அதனால் நீங்கள் அனைவரும் மறுபடியும் இங்க வந்து சத்தியத்தை கேட்கும்படி நான் கேட்டுக்கொள்கிறேன். We are going to review some of the things that we have already learned last week. கடந்த வாரம் நாம் படித்த காரியத்தை மறுபடியும் நான் உங்களிடத்தில் பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். Let's turn our Bibles to the book of Luke, the 5th chapter and verse 4. லூக்கா 5 ஆம் அதிகாரம் 4 ஆம் வசனத்துக்கு உங்களுடைய வேத வசனத்தை திருப்பி கொடுமாறு கேட்டுக்கொள்கிறேன். This is the command of Jesus where he says, launch out into the deep. Put out into the deep. ஆழத்திலே தள்ளி கொண்டு போய் வலையை போடுங்கள் என்கிற ஒரு வாக்கியம் தேவனுடைய கட்டளையாய் இருக்கிறது. That is symbolic of what God expects of us as we dig deeper into God's word. தேவனுடைய வசனத்தை நாம் ஆழமாய் தேட வேண்டும் என்ற காரியத்தை அடையாளப்படுத்தி நமக்கு காட்டுகிறது. The reason is if we try to fish in shallow waters, you will not be able to catch the fish. மேலான தண்ணீரிலே நாம் மீனை பிடிக்க நாம் முயற்சி செய்ய வேண்டும் என்றால் நாம் மீனை பிடிக்க முடியாது. It is only when we launch deeper into God's word that is when the fish will be attracted to the word of God. நாம் ஆழத்திலே நாம் மீனை பிடித்தால் தான் நாம் மீனை பிடிக்கும் போது நாம் மீனை பிடிக்க முடியும். And that's the reason why the exhortation comes to each one of us that we need to launch deeper into God's word. அதனாலதான் நமக்கு ஒரு மிகப்பெரிய போதனை வந்திருக்கிறது. வேத வசனத்திலே நாம் ஆழமாய் நாம் தியானிக்க வேண்டும், ஆழமாய் நாம் கற்றுக்கொள்ள வேண்டும் என்ற ஒரு போதனை நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. I want to invite you once again to come a little deeper into God's word as we launch into his word. தேவனுடைய வசனத்தை நாம் படிக்கிறதற்கு வந்திருக்கிறபடியால் நாம் இன்னும் ஆழமாக சத்தியத்தை படிக்கிறதுக்காக உங்களை நான் வரவேற்கிறேன். We have seen the call of Jesus where he wants each one of us to be fishers of men. நாம் எல்லாரும் மனிதர்களை பிடிக்கிறவர்களாக மாற வேண்டும் என்பதை இயேசுவின் அழைப்பின் மூலமாக நாம் அறிந்து கொள்கிறோம். We had understood the meaning of the net. வலை என்றால் என்ன என்ற அர்த்தத்தை நாம் புரிந்து கொண்டோம். What is the net means symbolically in the word of God? வேத வசனத்திலே வலை என்றால் என்ன, எதை அடையாளப்படுத்தி காட்டுகிறது? What is the net? வலை என்றால் என்ன? The net represents, I'm not hearing the answer. The net represents the gospel or the word of God. வலை சுவிசேஷம் அல்லது வேத வசனத்தை குறிக்கிறது. We can never catch fish with our own wisdom, with our own understanding. நம்மளுடைய ஞானத்தினாலும் நம்மளுடைய புரிந்துகொள்ளினாலும் நாம் மீனை பிடிக்கவே முடியாது. The only way that we will be able to catch fish is to let down the net, and the net represents the gospel or the word of God. மீனை நாம் பிடிக்க வேண்டும் என்று சொன்னால் நாம் வலையை ஆழத்திலே போட வேண்டும். வலை எதை குறிக்கிறது என்று சொன்னால் தேவனுடைய வசனத்தை அது குறிக்கிறது. And what does the fish represent? மீன் எதை குறிக்கிறது? Fish represents all of us, the people of the world. உலகத்தில் இருக்கிற மக்களை அது குறிக்கிறது. And where are the fish? மீன்கள் எங்கு காணப்படுகிறது? Fish are in the waters where it is dark. இருளடைந்த தண்ணீரிலே அந்த மீன்கள் இருக்கின்றன. And as we let down the net of the gospel into the darkness, that is when the fish will be able to be drawn out. சுவிசேஷமான அந்த வலையை நாம் ஆழத்திலே போடும்போது அந்த சமயத்தில தான் நாம் அநேக மீன்களை நாம் பிடிக்க முடியும். But unless we are able to draw the fish out of the water, out of the darkness, you will not get hold of the fish. அந்த மீனை நாம் ஆழத்திலிருந்து எடுக்காத வரைக்கும் இருளிலிருந்து எடுக்காத வரைக்கும் நாம் அந்த மீனை பிடிக்கவே முடியாது. You know the fish likes to live in the water. மீன்கள் தண்ணீரிலே வாழ அது ரொம்ப பிடிக்கும். தண்ணீரிலே வாழ மீன்களுக்கு பிடிக்கும். Fish likes to be in the darkness of this murky waters. இருளிலே அசுத்தமான அந்த தண்ணீரிலே மீன்கள் வாழ்கிறதுக்கு பிடிக்கும். But what should the fishers of men do? ஆனால் மனிதனை பிடிக்கிறவர்கள் என்ன செய்ய வேண்டும்? They need
to draw them out of that darkness. அந்த இருளில் இருந்து மனிதனை பிடிக்கிறவர்கள் அந்த மீன்களை இழுக்க வேண்டும். It is only when the fish comes out of that darkness and murky waters of this worldliness and draw them out to live in the light of the word of God and his spirit. அந்த மீன்கள் ஆழத்திலிருந்து அந்த அசுத்தத்திலிருந்து வெளியில வந்தால்தான் தேவனுடைய அந்த வெளிச்சத்திலையும் ஆவினருக்குள்ளாக ஒரு வாழ்க்கையை அந்த மீன்கள் வாழ முடியும். So if we are fishers of men, we need to see that we are able to draw the fish out of darkness into God's marvelous light. மீன்களை பிடிக்கிறவர்களா இருக்கிற நீங்களும் மனிதனை பிடிக்கிறவர்களா இருக்கிற நீங்களும் மீன்களை பிடிக்கிறவர்கள் நீங்களே இருக்கிறவர்களாக நீங்களும் நானும் அந்த மீன்களை பிடிக்கும் வெளியில கொண்டு வரும்போதுதான் அந்த ஆச்சரியமான ஒளியின் இடத்துக்கு நாம் கொண்டு வர முடியும். What will happen to the fish when it comes out of the water? அந்த மீன்கள் தண்ணியிலிருந்து வெளிவந்த பிறகு அந்த மீன்களுக்கு என்னவாகும்? It will die. செத்து போய்விடும். So also everyone who's drawn out of worldliness have to die in Jesus Christ and be alive in him. அதே போல உலகத்திலிருந்து வெளிவந்த ஒவ்வொரு நபரும் கிறிஸ்துவுக்குள்ளாக நாம் மரிக்க வேண்டும். அப்படி மரிக்கும் போதுதான் நாம் அவருக்குள்ளாக வாழ முடியும். And that's what Jesus said, you must be born again. அதனால தான் இயேசுவானவர் சொன்னார், நீ மறுபடியும் பிறக்க வேண்டும். So that we might be able to live in the light of God's word. மறுபடியும் பிறந்தால் தான் தேவனுடைய வசனத்துக்குள்ளாக வெளிச்சத்துக்குள்ளாக வாழ முடியும். The fish now who was living in the waters now need to learn to be reborn again and learn to live in the atmosphere of God's spirit and God's word. அந்த மீன் அந்த தண்ணீரிலே வாழ்ந்த அந்த மீன்கள் வெளியில வந்தால்தான் தேவனுக்குள்ளாக தேவனுடைய வெளிச்சத்துக்குள்ளாக ஆவினருக்குள்ளாக மது மறுபிறப்படைந்து வாழ முடியும். That's the reason why Jesus said man shall not live by bread alone but by what? By every word that proceeded out of the mouth of God. அதனாலதான் ஆண்டவர் சொன்னார், மனுஷன் அப்பத்தினாலும் அல்ல தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வசனத்தினாலும் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறதே என்றார். The question that we ask is, have we been dead to the world and have we learned to live in the atmosphere of God's light? நம்ம இடத்துல கேட்கப்படுற ஒரு மிகப்பெரிய கேள்வி என்று சொன்னால், நாம் தேவனுடைய வெளிச்சத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா? And are we able to feed the people and make them live also in the atmosphere of God's light? அல்லது நாம் அவர்களுக்கு ஊட்ட முடிகிறதா? தேவனுடைய வெளிச்சத்திலே அவர்களை வளர்க்க முடிகிறதா? If your congregation, if the members of the church have not learned now to live in the air just like the fish need to live in the air, that means you have truly not brought them out of darkness. உங்களுடைய சபை விசுவாசிகள் இந்த தேவனுடைய வெளிச்சத்திலே தேவனுடைய அந்த வெளிச்சத்திலே அந்த ஜனங்கள் வாழவில்லை என்று சொன்னால் அவர்கள் நிச்சயமாக இருளிலே இன்னும் வெளியில வரவில்லை. That can happen only when the net is drawn out, when the word of God is sown in and let everybody understand the purposes of God. அது எப்போது நடக்கும் என்று சொன்னால், அந்த வலை ஆழத்திலே போடும்போதுதான் தேவனுடைய திட்டம் அங்கே உண்மையாக நிறைவேறும். Many times we have substandard Christians staying within the church is because we have not taught them how to come out of darkness and live in the atmosphere of God's word. ஏன் நாம் இப்போதும் உலகத்துக்குள்ளே சார்ந்து வாழுகிறோம் என்று சொன்னால், it is because we have not taught our members to come out of darkness. இருளிலிருந்து அவர்கள் வெளிவர வேண்டும் என்ற ஒரு காரியத்தை நாம் அவர்களுக்கு கற்பிக்கவே இல்லை. We have not taught them how to live in the atmosphere of God's light. தேவனுடைய வெளிச்சத்தின் அந்த சுற்றுச்சூழலிலே நீங்கள் வாழ வேண்டும் என்பதை அவர்கள் கற்றுக் கொடுக்கவில்லை. And I hope that first of all we have experienced it before we can teach it to others. நாம் மற்றவர்களுக்கு அந்த காரியத்தை கற்றுக் கொடுப்பதற்கு முன்பாக நாம் முதலாவது அதை அனுபவிக்க வேண்டும். You know, there is a special type of fish called as a climbing perch. Climbing perch என்ற ஒரு விசேஷமான மீன் இருக்கிறது. You know, this fish comes out of water. இந்த மீன் தண்ணீரிலிருந்து வெளியில வரும். And somehow begins to walk on the surface. அது தண்ணீரிலிருந்து வெளியே வந்தவுடன் அந்த மேலோட்டமான அந்த தரையிலே கொஞ்சம் கொஞ்சமாக நடக்க ஆரம்பிக்கும். You know how long the fish lives? எவ்வளவு காலம் அந்த மீன் அதுல வாழும் தெரியுமா? Almost for a week it lives in the atmosphere. குறைந்தது குறைந்தபட்சம் ஒரு வாரம் அந்த சுற்றுச்சூழலே அந்த மீன் வாழும். That is what should happen to us. அதுதான் நம்முடைய வாழ்க்கையிலே நடைபெற வேண்டும். Let's read this word in 1 Peter the 4th chapter and verse 2. ஒன்று பேதுரு நான்காம் அதிகாரம் இரண்டாவது வசனத்தை நாம் வாசிப்போம். In fact, Peter is talking about the old life and then he talks about the new life that we are supposed to live. பழைய வாழ்க்கையை குறித்து பேதுரு பேசுகிறார். அதற்கு பிறகு நாம் வாழ இருக்கின்ற அந்த புதிய வாழ்க்கையை குறித்தும் அங்கு பேசுகிறார். It says that he no longer should live the rest of his time in the flesh to the lusts of men but to the will of God.
ஏனென்றால் மாம்சத்தில் பாடுபடுகிறவன் இனி மாம்சத்தில் இருக்கும் காலம் வரைக்கும் மனுஷருடைய இச்சைகளின்படி பிழைக்காமல் தேவனுடைய சித்தத்தின்படியே பிழைக்கத்தக்கதாக பாவங்களை விட்டு எதிர்ப்பான். Earlier we are living in the lust of the flesh. ஆரம்பத்திலே நாம் இச்சை மாம்சத்தின் இச்சையில வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். Just like how the fish is drawn out of water, we need to be drawn out of the lust of flesh and learn to live in the spirit, in the will of God. எப்படி அந்த மீன் தண்ணீரிலிருந்து வெளியில வந்து ஒரு வாழ்க்கை வாழ்றது போல நாமும் அந்த மாம்சத்தின் இச்சையிலிருந்து வாழ்க்கை வெளியில வந்து பரிசுத்த ஆவிக்குள்ளாக ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும். You know, discipleship had never been cheap. சீடத்துவம் என்பது ஒரு மலிவான ஒரு காரியம் அல்ல. And that's why Jesus in Luke the 14th chapter. அதனால தான் இயேசுவானவர் லூக்கா 14 அதிகாரத்தில் we are looking to these three conditions of discipleship. மூன்று நிபந்தனை சீடத்துவத்தின் மூன்று நிபந்தனைகளை நாம் அங்கு பார்க்க முடியும். Luke the 14th chapter and verse 26, 27 and 33. லூக்கா 14 அதிகாரம் 26 வசனம் 27 வசனம் 33 வசனம். Last week we had looked at these conditions of discipleship. கடந்த வாரம் சீடத்துவத்தின் நிபந்தனைகளை நாம் இதை பார்த்தோம். Let's read the first one in verse 26. 26 வசனத்தில் முதலாவது நிபந்தனையை நாம் வாசிப்போம். If any man come to me and hate not his father, mother, wife, children, brethren, sisters, yea, his own life, he cannot be my disciple. யாதொருவன் என்னிடத்தில் வந்து தன் தகப்பனையும் தாயையும் மனைவியையும் பிள்ளைகளையும் சகோதரரையும் சகோதரிகளையும் தன் ஜீவனையும் வெறுக்காவிட்டால் எனக்கு சீஷனாய் இருக்க மாட்டான். And we had understood the meaning of hate. பகை என்றால் என்ன என்ற அர்த்தத்தை நாம் புரிந்துகொண்டோம். We have learned that we all are born with this human relationship and human love. நாம் எல்லாரும் நம்முடைய மாம்சத்தமான உறவிலேயும் அன்பிலேயும் நாம் பிறந்தோம். And Jesus is now calling to a life of commitment. ஆனால் இயேசுவானவர் இந்த சமயத்திலே நாம் எல்லோரும் ஒரு தற்பிரதிஷ்டை செய்யக்கூடிய ஒரு வாழ்க்கைக்குள்ளாக வாழ வேண்டும் என்று நம்மை அழைக்கிறார். Just like how we are talking from the fish that need to learn to live in the atmosphere, Jesus is asking us now to come out of this human relationship. தண்ணீரிலிருந்து தண்ணீருக்குள்ளே வாழ்ந்த மீன் எப்படி வெளியில வந்து ஒரு நல்ல சுற்றுச்சூழலை வாழ வேண்டுமோ அதே போல நாமும் இந்த உறவிலிருந்து வெளியில வந்து வாழ வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். And so when he says hate, what he's saying is to hate this human attachment. அதனால் ஆண்டவர் பகை என்று சொல்லும் பொழுது எதை குறிக்கிறது என்று சொன்னால் உறவினருக்குள்ள இருக்கிற அந்த பற்றை ஆண்டவர் குறிப்பிடுகிறார். அதை பகைக்க வேண்டும் என்று குறிப்பிடுகிறார். Because human love is so self-centered and selfish. ஏன் என்று சொன்னால் மனித அன்பானது சுயத்தை சார்ந்ததாக காணப்படுகிறது. You love me and I will love you. நான் உன்னை நேசிக்கிறேன் நீ என்னை நேசிக்க வேண்டும் என்று சொல்கிற அன்புதான் மனித அன்பு. You know, the love of the brothers is also like that. அதே போலதான் நம்முடைய சகோதரருடைய அன்பும் அதே போலதான் இருக்கிறது. Suppose if my brother is going to take a part of my land, then what will happen to my love? என்னுடைய சகோதரர் என்னுடைய சொத்தின் ஒரு பகுதியை அவர் எடுத்துக்கொள்கிறார் என்று சொன்னால் என்னுடைய அன்பு எங்க போகிறது? What will happen? நான் என்ன செய்வேன்? We are even ready to go to the court and fight it out at court. நாம் கோர்ட்டுக்கு சென்று அதுக்காக சண்டை போடுறதுக்கு நாம் ஆயத்தமாயிடுவோம். That's the reason why there is so much of misery with human love. அதனால தான் இந்த மனித அன்பிலே அநேக பிரச்சனைகள் காணப்படுகின்றன. While we admire our mother, we don't even have a close attachment to our mother-in-law. நாம் நம்மளுடைய தாயிடம் நெருங்கி ஜீவிப்போம் ஆனால் நம்முடைய மாமனிடத்திலே அந்த அளவு ஒரு நெருங்கி ஜீவிக்காத ஒரு நிலைமையில காணப்படுகிறோம். Why is it that we praise on Mother's Day so much about the mother and not the mother-in-law? ஏன் நாம் தாய் நாள் என்று சொல்லுவோமே அந்த தாய் நாளை நாம் ரொம்ப அதிகமாக நாம் பெருமைப்படுத்துவோம் ஆனால் மாமியார் நாள் என்று ஒரு நாள் வருகிறதோ அந்த நாளை என்றைக்காவது பெருமைப்படுத்திருக்கிறோமா? Is she not also a mother? அந்த மாமியாரும் ஒரு தாய் கிடையாதா? Then why is it? ஏன் அந்த ஒரு வேறுபாடு? It is simply because it is human and selfish. இது எதை குறிக்கிறது என்று சொன்னால் சுயத்தையும் மனிதனையும் மனிதரையும் இது குறிக்கிறது. The same thing happens when the parents become old. அதே காரியம்தான் அந்த தாய் அவர்கள் வயதடையும் போது ஒரு காரியம் நடைபெறுகிறது. You have admired your mother when you were young. By the time they grow old, they become unwanted. நாம் வாலிபத்தில் இருக்கும் போதே நம்முடைய தாயை நாம் அதிகமாக நேசிப்போம் ஆனால் அவர்கள் வயதான போதே நாம் அவர்களை நேசிக்கிறது இல்லை. True discipleship has to dispense with human love. உண்மையான சீடத்துவம் என்பது அந்த மனித தன்மையற்ற அந்த அன்பிலிருந்து விடுதலடைய வேண்டும். We need to see that there is no human relationship that will stop me from following Jesus Christ. உண்மையான சீடத்துவம் என்பது தேவனை பின்பற்றுவதற்கு மனித உறவுகள் ஒருபோதும் தடை செய்யக்கூடாது. That's the reason why many people when they have heard the truth are not stepping into the truth because there could be the wife or the husband
pulling them back. அதனால தான் இன்று அநேக பேர் சத்தியத்தை கேட்கிறார்கள், ஆனால் சத்தியத்தின்படி செய்யாமல் இருக்கிறார்கள். ஏன் என்று சொன்னால், அவருடைய கணவன் அல்லது மனைவி சத்தியத்தை விட்டு அவர்களை இழுக்கிறவர்களாக காணப்படுகிறார்கள். We become so much of men pleasers that we don't step on into discipleship. நாம் மனிதரை பிரியப்படுத்துவர்களாக இருக்கிறோம், அதனால தான் சீடத்துவதற்குள்ளாக நாம் படி போகாமல் இருக்கிறோம். But watch carefully. Unless you take this first step, you will never go on to the second step of taking the cross and following Jesus. ஆனால் நீங்கள் கவனமாக இதை நீங்கள் பார்க்கும்படி நான் கேட்டுக்கொள்கிறேன். முதலாவது காரியத்தை நீங்கள் பின்பற்றவில்லை என்று சொன்னால், சிலுவை சுமந்து செல்ல வேண்டும் என்ற இரண்டாவது காரியத்தை நாம் பின்பற்ற முடியாது. If you don't take the cross and follow Jesus, you will never be able to come to a place where you're going to forsake all. சிலுவையை சுமந்து இயேசு பின்பற்றவில்லை என்று சொன்னால், நாம் முழுவதையும் ஒருபோதும் கைவிட முடியாது, அந்த இடத்துக்கு நாம் வரவே முடியாது. You know, many times it might be confusing for us what Jesus had said, how to hate this human relationship or human attachment. மனித உறவை, மனித பற்றை எப்படி வெறுப்பது என்பதை குறித்து இயேசுவானவர் சொல்கிற காரியத்தை குறித்து நாம் அநேக நேரம் குழப்பமடைவர்களாக காணப்படுகிறோம். So we think that if we are going to hate, that means we are going to completely forsake them and then go on our own way, probably like a monk, and sit on a hill and meditate. Yes, one of the pagai endru solugiradanaley nam avargalai pagaithu mulumayaga avargalai kai vittu eppadi oru samiyanavar ellathai verthu malaiyil ukkandirupaar adhe pola nam ukkandirukka vendum endru oru velai nenikkalam. You know, the best definitions are found in the Bible when we look into the very life of Jesus Christ. Yesu kristudeya vaalkiyiley idinude arthathai nam paarkka mudiyum. He not only had spoken and defined it, he was able to exemplify it in his own life. Yes, one of our verum and the kaarithai sollum mattum illai avargalude vaalkiyilum adhe kaarithai payanpaduthi irukkar. Let's look at some examples of how Jesus showed us the example and taught it in his own life of how to hate this human relationship but yet have divine love. ஒரு உதாரணத்தை நாம் பார்ப்போம். நாம் எப்படி இந்த மனமும் மனித உறவை வெறுக்க வேண்டும், அப்படி வெறுக்கும் போது எப்படி தெய்வீக அன்பை அன்புக்குள்ள நாம் இருக்க வேண்டும் என்ற ஒரு காரியத்தை வசனத்தின் மூலமாக படிக்க முடியும். In other words, when we are able to dispense with that human love, we will be filled with divine love. Irrespective of their response, we will continue to love them. இன்னொரு வழியில நாம் சொல்ல வேண்டும் என்றால், நாம் தேவனுடைய அன்பிலே முழுமையாக நிறைந்திருக்கும் போது நாம் அவர்களையும் நிறைந்திருந்து தொடர்ந்து அவர்களுடைய அன்பிலே நாம் கலிகூறுகளாக காணப்படுவோம். Come with me to the book of Matthew, the 26th chapter. மத்தேயு 26ஆம் அதிகாரத்துக்கு என்னுடன் வரும்படி நான் கேட்டுக்கொள்கிறேன். Verse 49. 49வது வசனம். And let's read that Matthew 26 and verse 49. This example of his own, one of the closest disciples. இயேசுவிடம் நெருங்கி ஜீவித்த ஒரு சீடரின் ஒரு உதாரணம். It says here 49, and forthwith he came to Jesus talking about Judas and said, "Hail master," and kissed him. உடனே அவன் இயேசுவினிடத்தில் வந்து, ரபி வாழ்க என்று சொல்லி அவரை முத்தம் செய்தான். Did Jesus know that Judas is going to betray him? யூதாஸ் இயேசுவானவரை காட்டி கொடுக்க போறான் என்று இயேசுவானவர் தெரியுமா? Yes or no? Yes, he predicted that. இயேசுவானவர் ஏற்கனவே அதை முன்குறித்தார். Now Judas comes and kisses him. இப்போது யூதாஸ் அவரிடம் கிட்ட வந்து முத்தம் செய்கிறான். He kissed Jesus because he loved him so much, isn't it? அவன் இயேசுவை அதிகமாக நேசித்தனால் அவன் முத்தம் செய்தானா? Is that the reason why he kissed Jesus? இயேசுவானவரை முத்தம் செய்ததற்கு அதுதான் காரணமா? What's the reason? அதான் காரணமா? அப்படினா என்ன காரணம்? It was a kiss of betrayal. அது காட்டி கொடுக்கிற ஒரு முத்தமா இருந்தது. So did Judas truly love Jesus? இயேசுவானவரை யூதாஸ் உண்மையிலேயே நேசித்தானா? Yes or no? Did Judas love Jesus? And is that the reason why he was kissing? யூதாஸ் உண்மையிலேயே இயேசுவானவரை நேசித்தானா? அதனால தான் இயேசுவானவரை அவன் முத்தம் செய்தானா? Why did Judas kiss Jesus? ஏன் யூதாஸ் இயேசுவை முத்தம் செய்தான்? For him, which was more important, Jesus or his money? அவனுக்கு பணம் முக்கியமாக காணப்பட்டதா, இயேசுவானவர் அவனுக்கு முக்கியமாக காணப்பட்டாரா? That is what a human love is all about. இதுதான் மனித அன்பின் ஒரு காரியம். While you follow Jesus for 3.5 years, you're only looking at yourself. 3.5 வருஷம் இயேசுவானவரை பின்பற்றும் போது தன்னுடைய சுயத்தை மட்டும் பார்க்கிறவனாக யூதாஸ் காணப்பட்டான். While you stay within the church and think that you're a member of the church, you're only thinking about yourself. நாம் சபைக்குள்ளாக இருக்கிறோம், நாம் சபையினுடைய அங்கத்தினர் என்று நினைத்துக் கொள்கிறோம், ஆனால் சபைக்குள்ளாக மட்டுமே தான் நாம் இருக்கிறோம். And you can see the kiss of that kiss that Judas has kissed was not a divine kiss, it was human and self-centered. யூதாஸ் இயேசுவை முத்தம் செய்த அந்த முத்தம் ஒரு தெய்வீக முத்தம் அல்ல, ஒரு மனித முத்தமாக அது காணப்பட்டது. Now look at the response of Jesus.
இயேசுவானவர் அதற்கு குறித்த பதில் என்ன, அதை இப்ப நாம் பார்க்கலாம். It says and Jesus said unto him. இயேசு அவனை நோக்கி, you useless fellow. நீ பயனில்லாத ஒரு மனிதன். Is that what Jesus said? அப்படியே ஆண்டவர் சொன்னார். Jesus said, friend. சிநேகிதனே என்று சொன்னார். Are you able to open your eyes to see this divine revelation of God's love? தெய்வீக அன்பின் அந்த வெளிப்பாட்டை உங்களுடைய கண்களால் பார்க்க முடிகிறதா? Even at the point of betrayal, Jesus is willing to call him as a friend. காட்டி கொடுக்கிற அந்த சமயத்திலும் கூட இயேசுவானவர் சிநேகிதனே என்று அவனை அழைக்கிறதற்கு முன் வந்தார். What would you and I do if our own friend or relative or someone comes and betrays us in the court? நம்முடைய நண்பர் உறவினர் ஒருவேளை நம்மிடத்தில் வந்து இந்த காரியத்தை காட்டி கொடுத்தார் என்று சொன்னால் நாம் என்ன செய்வோம்? Would be able to call them as friend? நாம் அவர்களை நண்பர்கள் என்று அழைப்போமா? You know why we cannot call? ஏன் அவர்களை நண்பர் என்று அழைக்க முடியாது தெரியுமா? Because we are filled with human love and human relationship. மனித அன்பினாலும் நிறைந்தவர்களாக காணப்படுகிறதால தான் நாம் அப்படி அழைக்க முடியாது. It is all self-centered and we begin to question, how dare this person say this against? நம்முடைய அன்பு மனித நம்முடைய அன்பு சுயத்தை மையப்படுத்தி இருக்கிறதுனால் எப்படி அவன் எனக்கு செய்கிறான் என்று சொல்லி நாம் கேட்போம். When that human attachment is detached, when we are filled with divine love, that is when we'll be able to express it and call everyone and the manida patranade namme vittu agandu pogumbodhu deviga anbu nammole nilaindirukkumbodhu nam avare snehithar endu nam alaikka mudiyum. Let's look at another example in John the 18th chapter and verse 8. Yohan 18th madhiram 8th vasanathile innoru udaharanathai nam paarpom. You'll find that this is also had taken place in the garden of Gethsemane thottathile indha sambhavam nadandathu. You'll find that when all the people had come to capture Jesus Christ. Yesu vanavare sirapidike ella janangalum vanda bodhu indha sambhavam nadandathu. Just few minutes before, all the disciples pledged to be with Jesus. நாங்கள் உம்மோடு கூட இருப்போம் என்று எல்லாரும் வாக்கு கொடுத்த பிறகு இந்த காரியம் நடந்தது. Look at the expression of divine love. தெய்வீக அன்பின் வெளிப்பாட்டை நீங்கள் இங்கு பாருங்கள். Jesus answered and said, I have told you that I am he. If therefore ye seek me, let this go their way. எட்டாவது வசனம், இயேசு பிரதித்திரமாக, நான் என்று உங்களுக்கு சொன்னேனே, என்னை தேடுகிறது என்றானால் இவர்களை போக விடுங்கள் என்றார். What did Jesus do in the garden of Gethsemane? கெத்செமனே தோட்டத்திலே இயேசுவானவர் என்ன செய்தார்? He stood before his disciples. சீஷர்களுக்காக அவர் நின்றார். He took all the hatred and venom that will be spewed from the heart of these priests. அந்த ஆசாரியர்கள் வைத்திருந்த அந்த பகை அந்த பகைக்கு மேலாக இயேசுவானவர் வந்து நின்றார். And he said, let this go away. அவர்கள் எல்லோரும் என்னை விட்டு போகக்கடவர்கள் என்று சொன்னார். That is divine love. அதுதான் தெய்வீக அன்பு. Where you are going to stand for those who are going to leave you and go away. நம்மை விட்டு கைவிட போகிற ஒரு ஜனங்களுக்காக நீங்கள் நிற்கும் போது நம்மை காட்டி கொடுக்கிற ஜனங்களுக்காக நாம் நிற்கும் போது தெய்வீக அன்பு அங்கு வெளிப்படுகிறது. That is what discipleship is all about. அதுதான் சீடத்துவமா இருக்கிறது. That is what how selfless life that we you and I need to live. அந்த சுயநலமற்ற வாழ்க்கையை நாம் நீங்களும் நானும் வாழ வேண்டும். Let's look at another example. இன்னொரு உதாரணத்தை நாம் பார்ப்போம். I want you to turn your bibles to Matthew the 12th chapter and verse 47. மத்தேயு 12 ஆம் அதிகாரம் 47 வசனத்தை நாம் வாசிப்போம். This was the time when Jesus was busy ministering to the people. இயேசுவானவர் ஊழியத்திலே மிகுந்த அலுவலில் அதிகமாக பிஸியா இருக்கும்போது நடந்த சம்பவம். It says here, then said one unto him, behold thy mother, thy brothers stand without desiring to speak with thee. அப்பொழுது ஒருவன் அவரை நோக்கி, உம்முடைய தாயாரும் உம்முடைய சகோதரரும் உம்மோடு பேச வேண்டும் என்று வெளியே நிற்கிறார்கள் என்றான். But he answered and said unto him that told him, who is my mother, who is my brother? தம்மிடத்தில் இப்படி சொன்னவனுக்கு ஒரு பிரதித்திரமாக, என் தாயார் யார், என் சகோதரர் யார் என்று சொல்லி. He that doeth the will of my father is my mother, my brothers and my sisters. 50வது வசனத்திலே பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவன் எவனோ அவனே எனக்கு சகோதரனும் சகோதரியும் தாயுமாய் இருக்கிறான் என்றார். Here was the mother and the brothers waiting to have an audience with Jesus. இங்கு இயேசுனுடைய தாயாரும் அவருடைய சகோதரரும் இயேசுவை பார்க்கிறதுக்காக காத்து கொண்டிருக்கிறார்கள். Let me ask you a question. How long will it take for Jesus to just to step out and meet them? இயேசுவானவர் அவளை சந்திக்கிறதுக்கு எவ்வளவு நேரம் அவருக்கு தேவைப்பட்டிருக்கும்? How long will it take? எவ்வளவு நேரம் தேவைப்பட்டிருக்கும்? Just few minutes. ஒரு சில நொடிகள் தான். And yet Jesus would never be distracted from the work that his father has given. ஆனால் அவர்கள் வந்தபோதும் கூட இயேசுவானவர் பிதாவானவர் இயேசுவானவர் கொடுத்த அந்த வேலையிலிருந்து அவருக்கு ஒருபோதும் திரும்பவே இல்லை. No human attachment is going to pull him away
from doing the will of God. Amen to that. Endha oru manitha pattrum Yesuvanal seira andha ooliyathilende pirikkave mudiyadapadi irundhathu. He is not going to be retarded from the work that God has entrusted to him, whether it is mother, whether or brothers. Andar oppu kodutha andha velayilende avar oru podum valivalaga koodathu endru solli irundhar. Avarude thaayum avarude sagoral kuda adu pirikka mudiyadha. Want to ask you a serious question. Oru mukkiyamaana kelvi ungalidile kekka irukiren. In your families, are you the ones that is able to help them go forward in the will of God, or are you retarding the people, your husband, your wife and your children to follow God? Ungale kudumbathile neengal ungale sagodarare devude sithathin padi seigiradhukku vali nadathirgala allade neengal avargalai devude sithathin padi nadakkadapadi ilukkireergala? Let me ask you a question. Why is it that the mother and brothers wanted to see Jesus? Yen yesuvudaiya thaayarum sagodarum avarai paarkka vendum endru aasipattargal? Wanted Jesus to turn his attention towards them. அவருடைய அவருடைய கவனத்தை அவருடைய தங்களுடைய பக்கம் இழுக்கிறதற்கு அவர்கள் பிரயாசப்பட்டார்கள். That is what human love is. அதுதான் மனித அன்பு. Why Jesus did not give audience to them at that time. ஆனால் இயேசுவானவர் அந்த நேரத்திலே அவர்களுக்கு செவி கொடுக்கவில்லை. See the example of divine love. தெய்வீக அன்பின் அந்த உதாரணத்தை நீங்கள் பார்க்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். Let's turn our Bibles to John the 19th chapter and verse 26. யோவான் 19 அதிகாரம் 26வது வசனத்துக்கு நாம் வேதத்தை திருப்புவோம். We might be thinking that Jesus had forsaken his brothers and mother and went on his way. நாம் ஒருவேளை அந்த அந்த பகுதியை வாசித்த பிறகு இயேசுவானவர் அவருடைய தாயாரையும் சகோதரரையும் விட்டு போயிட்டார் என்று நினைத்துக் கொள்வோம். No, Jesus was putting the priorities right. ஆனால் இயேசுவானவர் அங்கு தன்னுடைய முதன்மையை அங்கு காண்பிக்கிறார். While he would not allow any human relationship or attachment to retard him from doing the will of God. அவர் மனித உறவையும் மனித பற்றையும் ஒருபோதும் தேவனுடைய சித்தத்தை செய்கிறதற்கு அவர் செய்வதற்கு தடை செய்ய கூடாது என்று நினைத்தார். He was so overwhelmed with this divine love. தெய்வீக அன்பில் அவர் 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 மூழ்கி காணப்பட்டார். It says here in verse 26, when Jesus therefore saw his mother and the disciples standing by whom he loved, he said unto his mother, woman, behold thy son. 26வது வசனத்திலே அப்பொழுது இயேசு தம்முடைய தாயையும் அருகே நின்று தமக்கு அன்பாக இருந்த சீஷனையும் கண்டு தம்முடைய தாயை நோக்கி, ஸ்திரீயே, அதோ உன் மகன் என்றார். Did Jesus neglect his mother? அவருடைய தாயை இயேசுவானவர் புறக்கணித்தாரா? Even on the cross. சிலுவையிலும் கூட புறக்கணிக்கவில்லை. He was willing to think about her. சிலுவையிலும் கூட அவளை அவளை குறித்து இயேசுவானவர் நினைத்தார். While you will not allow human attachment to stop you from doing the will of the Father. தேவனுடைய பிதாவுடைய சித்தத்தை அவர் செய்யாதபடி அவருடைய தாயை தடுக்க கூடாது என்று நினைத்த இயேசுவானவர் will be so overwhelmed with divine love that you are willing to call them friends, you're willing to take care of them and you're willing to give your life for them. அதே நேரத்தில் தெய்வீக அன்பிலே நிலைத்து மூழ்கியிருந்த இயேசுவானவர் அவரையும் கூட தாய் சகோதரர் என்று அழைத்தார். I hope we are able to understand what Jesus said. இயேசுவானவர் சொல்லுகிற அந்த காரியத்தை நீங்கள் எல்லாரும் புரிந்து கொண்டீர்கள் என்று நான் அறிகிறேன். That we need to hate our father, mother, brother or sister. It is to hate the human relationship and be filled with divine love. சாயம் சகோதரரையும் வெறுக்க வேண்டும் என்ற ஒரு காரியம் அவர்களை முழுமையாக வெறுக்கிறது அல்ல, தேவனுடைய அன்பிலே நாம் நிலைத்திருக்க வேண்டும் என்ற ஒரு காரியத்தை அங்கு குறிப்பிடுகிறது. We also looked last week about why did Jesus do the miracle? ஏன் இயேசுவானவர் இந்த அற்புதத்தை செய்தார் என்ற ஒரு காரியத்தை நாம் கடந்த வாரம் பார்த்தோம். I will ask this question again. Why did Jesus do this miracle? ஏன் இந்த அற்புதத்தை இயேசுவானவர் செய்தார்? மறுபடியும் அதை கேட்க விரும்புகிறேன். Is it because they can go sell the fish, get the money and use it for the ministry, isn't it? அவர் மறுபடியும் போய் அந்த மீனை அவர் விற்று அந்த காசை கொண்டு வந்து ஊழியத்துக்கு செலவிடுறதுக்காக அந்த அற்புதம் செய்தாரா? Let's read the words to understand. இதை நாம் புரிந்துகொள்வதற்கு இந்த வசனத்தை நாம் பார்ப்போம். Luke the 5th chapter and verse 11. லூக்கா 5 அதிகாரம் 11வது வசனம். Luke the 5th chapter and verse 11. Go ahead and read. Yes. அவர்கள் படகுகளை கரையிலே கொண்டு போய் நிறுத்தி எல்லாவற்றையும் விட்டு அவருக்கு பின் சென்றார்கள். What did they do with that fish? அந்த மீனை வைத்து அவர்கள் என்ன செய்தார்கள்? Forsake all and follow Jesus. எல்லாவற்றையும் விட்டு இயேசுவை பின் சென்றார்கள். Jesus didn't tell go please go ahead and sell and bring it to the ministry, the Jesus ministry. அந்த மீனை கொண்டு விற்று அந்த காசை ஊழியத்துக்கு கொண்டு வாங்கள் என்று சொல்லி இயேசுவானவர் அவர்களிடம் சொல்லவே இல்லை. This is the clear distinction we need to understand about discipleship. சீடத்துவத்திற்குரிய ஒரு தெளிவான தனித்துவத்தை நாம் இதிலிருந்து புரிந்து கொள்ள வேண்டும். Because today so much of preaching is about blessings and miracles. இன்று அநேக பிரசங்கத்தை குறித்து கேள்விப்படுகிறோம். ஆசீர்வாதத்தை குறித்தும் அற்புதத்தை குறித்துமான பிரசங்கம். You know why God does miracle? ஏன் ஆண்டவர் அற்புதம் செய்தார் தெரியுமா? Know the reason why? If you understand this, you will understand it. இதற்குரிய காரணத்தை நீங்கள் புரிந்து கொண்டால் நிச்சயமாக இதை புரிந்து கொள்வீர்கள். Every miracle, ஒவ்வொரு அற்புதமும் is meant to renounce the world. உலகத்தை வெறுக்கிறதுக்காக ஆண்டவர் அந்த அற்புதத்தை செய்தார். Every miracle is for greater discipleship. ஒவ்வொரு அற்புதமும் நாம் ஒரு மிகப்பெரிய ஒரு சீடத்துக்குள்ளாக நுழைய வேண்டும் என்பதற்காக செய்தார். God does miracles not that we will go ahead and embrace
that miracle and forget about God. ஆண்டவர் நாம் உலக ஆண்டவரை ஆண்டவர் ஏன் அந்த அற்புதங்களை செய்தார் என்று சொன்னால் நாம் அந்த உலகத்தை விட்டு தேவனை முழுமையாக பின்பற்ற வேண்டும் மறக்க கூடாது என்பதற்காக அந்த How blind Christians have been why God does miracles in our life. நம்முடைய வாழ்க்கையில் இயேசுவானவர் ஏன் அந்த அற்புதங்களை செய்தார் என்பதை குறித்த ஒரு குருடர்களாக இன்னைக்கு ஜனங்கள் காணப்படுகிறார்கள். See the example of the whole New Testament. You'll find that everyone who had really come in touch with Jesus Christ has renounced and followed Jesus Christ. புதிய ஏற்பாட்டிலே நீங்கள் பார்ப்பீர்கள் என்று சொன்னால் இயேசுவானவர் செய்த ஒவ்வொரு அற்புதமும் அவர்களை உலகத்திலிருந்து உலகத்தை கைவிடவும் இயேசுவானவரை பின்பற்றவும் அவர்களை வழிநடத்துகிறது. Today we want to ask God to do this miracle. Lord, I have financial difficulty. Please give me money so that I can embrace it and enjoy it and be occupied with the world. இன்றைக்கு கூட நாம் ஆண்டவரிடத்தில் ஒரு பெரிய அற்புதத்தை செய்ய வேண்டும் என்று கேக்குறோம். ஆண்டவரே எனக்கு ஒரு பொருளாதார பிரச்சனை இருக்கிறது எனக்கு உதவி செய்யுங்கள் எங்களுக்கு பணத்தை கொடுங்க நான் அதுக்கு பிறகு நான் உம்மிடத்தில் ஓடி வருவேன் என்று நாம் சொல்கிறோம். Let me ask you a very serious question. ஒரு கடுமையான கேள்வி உங்களிடத்தில் கேட்க விரும்புகிறேன். Did God do a miracle in your life? உங்களுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் அற்புதம் செய்திருக்கிறாரா? Let me see your hands. How many of you can testify that God has done a miracle in your life? என்னுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் அற்புதம் செய்திருக்கிறார் எத்தனை பேர் தங்களுடைய கைகளை உயர்த்தி சொல்ல முடியும்? If that is true, let me ask the second question. அது உண்மை என்று சொல்ல உங்களிடத்தில் இன்னொரு கேள்வியை கேட்க விரும்புகிறேன். Did that miracle help you to renounce the world better than what it was before? அந்த அற்புதம் உங்களை அந்த உலகத்திலிருந்து முழுமையாக வெளியே ஏற்றுவதற்கு உதவி செய்ததா? அந்த அற்புதம் செய்யறதுக்கு முன்பாக உங்களுடைய வாழ்க்கை எப்படி இருந்ததோ அதை காட்டிலும் வித்தியாசமான வாழ்க்கையை மாறுதா? Did that miracle lead you to a greater discipleship? அந்த அற்புதம் ஒரு மாபெரும் சீடத்துவத்துக்குள்ளாக உங்களை அழைத்து சென்றதா? If that has not happened, அது நடக்கவில்லை என்று சொன்னால், then God has wasted his miracle on you. அது நடக்கவில்லை என்று சொன்னால் ஆண்டவர் உங்க வாழ்க்கையில் செய்த அந்த அற்புதம் வீண். Because for God to do miracles just like how to bring out the fish is not a great thing. ஆண்டவர் இந்த மீனை எப்படி வெளியில கொண்டு வந்தாரோ அதே போல கொண்டு வருவதற்கு ஒரு பெரிய காரியம் கிடையாது. The reason why he did the miracle is to convince the disciples that he is the great I am standing before them to take care of all the needs. ஏன் ஆண்டவர் அந்த அற்புதத்தை செய்தார் என்று சொன்னால் நானே தேவன் உன்னுடைய தேவையை சந்திக்க முடியும் என்பதை காண்பிக்கிறதுக்காக அந்த அற்புதத்தை செய்தார். He does miracles because he wants to save us, not the fishes. ஆண்டவர் ஏன் அந்த அற்புதங்களை செய்தார் என்று சொன்னால் நம்மை ரட்சிக்கிறதுக்கு தான் அற்புதத்தை செய்தார் தவிர அந்த மீனை ரட்சிக்கிறதுக்கு அல்ல. And if you are attached to the world, for sure we are going to destruction. ஆனால் நாம் இந்த உலகத்திலே மிகுந்த பற்றுள்ளதாக காணப்படும் என்று சொன்னால் நாம் பெரிய அழிவை நாம் சந்திப்போம். Mark the 14th chapter and verse 18. This is the time when Jesus was sitting in the upper room. அவர் அந்த மேலறையிலே இயேசு உட்கார்ந்திருக்கும்போது மார்க் 14 முதல் 18 வசனத்தில் Jesus now tells them and reveals that one of them is going to betray. இயேசுவானவர் அந்த சமயத்திலே ஒரு உங்கள் மத்தியில ஒருவர் என்னை காட்டி கொடுக்க போகிறார் என்ற காரியத்தை சொல்கிறார். You know, during these three parts we are actually zooming in on one character, the character of Peter. இந்த நாம் படிக்க இருக்கின்ற அந்த மூன்று பகுதியிலேயும் நாம் ஒரே ஒரு குணத்தை கொடுத்து நாம் ஒரு குணசலை கொடுத்து படிக்கிறோம். அவர் பேர் பேதுரு. We are looking at how Jesus taught discipleship to Peter. பேதுருக்கு எப்படி ஆண்டவர் இந்த சீஷத்தை குறித்து பேசினார் என்ற காரியத்தை தான் படித்துக் கொண்டு வருகிறோம். So now we are going to see Peter's response in verse 29. மார்க் மத்தேயு 14 முதல் 29 வசனத்தில் பேதுருடைய பதில் என்னவா இருந்தது என்பதை நாம் படிக்க இருக்கிறோம். But Peter said unto him, although all shall be offended, yet will not I. It is Mark. And Jesus said unto him, verily I say unto you that this day, even this night, before the cock crow twice, thou shall deny me thrice. மார்க் 14:29-30. அதற்கு பேதுரு, உமது நிமித்தம் எல்லாரும் இடரல் இருந்தாலும் நான் இருளடையேன் என்றான். இயேசு அவனை நோக்கி, இன்றைக்கு இந்த ராத்திரியிலே சேவல் இரண்டு தரம் கூவுவதற்கு முன்னே நீ மூன்று தரம் என்னை மறுதலிப்பாய் என்று மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன் என்றார். You know, when Jesus said someone will deny, Peter came forward and said, Lord, let all these people deny, even if all these people deny, I will not deny you. இயேசுவானவர் உங்களில் ஒருவர் மறுதலிப்பாய் என்று சொல்லும்பொழுது பேதுரு அந்த சமயத்தில் ஆண்டவர் இங்க இருக்கிற எல்லாரும் மறுதலிப்பார்கள் ஆனால் நான் உம்மை பின்பற்றுவேன் மறுதலிக்க மாட்டேன் என்று சொன்னான். Look at the divine love, how it expresses itself. தேவனுடைய தெய்வீக அன்பு எப்படி அந்த சமயத்தில் வெளிப்பட்டது என்பதை நீங்கள் பாருங்கள். Let me give an example. If you know that one of your relative or your friend is going to deny you tomorrow. ஒரு உதாரணத்தை உங்களுக்கு கூற விரும்புகிறேன். உங்களுடைய உறவினர் உங்களுடைய நண்பர் நாளைக்கு உங்களை காட்டி கொடுக்க போறார் என்று சொன்னால் or they are going to hand you over to the police tomorrow. போலீஸிடம் உங்களை ஒப்படைக்க போகிறார் நாளைக்கு ஒப்படைக்க போறார் என்று சொன்னால் what will you do? நீங்கள் என்ன செய்வீர்கள்? What will you do to that man? அந்த மனிதருக்கு நீங்கள் என்ன செய்வீர்கள்? Let's read what Jesus did in Luke the 22nd chapter and verse 31. லூக்கா 22:31 இயேசுவானவர் என்ன செய்தார் என்பதை பாருங்கள். And the Lord said, Simon, Simon, behold, Satan had desired to have you that he may sift you as wheat. பின்னும் கர்த்தர் சீமோனே சீமோனே இதோ கோதுமையை
சுளக்கினால் புடைக்கிறது போல சாத்தான் உங்களை புடைக்கிறதற்கு உத்தரவு கேட்டுக்கொண்டான். 32வது வசனத்தை நீங்கள் பாருங்கள். But I have prayed for thee that thy faith fail not when thou art converted, strengthen thy brethren. நானோ உன் விசுவாசம் ஒளிந்து போகாதபடிக்கு உனக்காக வேண்டிக் கொண்டேன், நீ குணப்பட்ட பின்பு உன் சகோதரரை ஸ்திரப்படுத்து என்றார். Do you know someone is against you? உங்களுக்கு விரோதமாக யாராவது இருக்கார்கள் என்பது உங்களுக்கு தெரியுமா? You know someone is talking bad about you. உங்களை குறித்து தவறாக ஒரு நபர் பேசுறார் என்று உங்களுக்கு தெரியுமா? You know someone has hatred against you. உங்களை நிச்சயமாக ஒருவர் வெறுக்கிறார் என்று உங்களுக்கு தெரியுமா? Did you follow the formula of Jesus Christ? இயேசு பயன்படுத்தின அந்த காரியங்களை நீங்கள் பயன்படுத்துவீர்களா? What did Jesus do? இயேசு என்ன செய்தார்? What did he do? அறிந்தும் கூட அவனுக்காக நான் ஜெபிக்க போறேன் என்றார். அதுதான் ஆனால் மனித அன்பு, இந்த மனிதன் என்னை குறித்து தவறாக பேசுகிறான், அந்த மனிதன் குறித்து தவறாக பேசுகிறான் என்று சொல்லி நாம் சொல்லுவோம். ஆனால் உங்களிடத்தில் கேள்விப்பட்ட ஒரு கேள்வி என்று சொன்னால், நீங்கள் அந்த மனிதருக்காக ஜெபிக்கிறீர்களா? Jesus did not pray that Peter is not going to betray him. பேதுரு என்னை காட்டி கொடுக்க கூடாது என்று சொல்லி இயேசுவனர் ஜெபிக்கவில்லை. So also we should not pray, Lord please help that this man don't talk bad about me. இந்த நபர் என்னை குறித்து தவறாக பேச கூடாது என்று சொல்லி நீங்கள் நானும் ஜெபிக்க கூடாது. What we need to pray. ஆனால் நாம் எதுக்காக ஜெபிக்க வேண்டும்? Pray that their faith will be strong. ஆண்டவரே அவருடைய விசுவாசம் பலப்பட வேண்டும் என்பதற்காக நாம் ஜெபிக்க வேண்டும். Just like how Jesus prayed that their faith will not be shaken. அவருடைய விசுவாசம் தளரப்பட கூடாது என்று சொல்லி இயேசு சொன்ன ஜெபித்தது போல நீங்களும் நானும் ஜெபிக்க வேண்டும். Let's look at another illustration, John the 18th chapter and verse 10. இன்னொரு உதாரணத்தை நாம் பார்க்கலாம். யோவான் 18 அதிகாரம் 10வது வசனம். Here was Peter self-willed, wanted to defend Jesus. இயேசுவானவரை பாதுகாக்கிறதுக்காக பேதுரு ஒரு காரியத்தை செய்கிறான். When they came to capture Jesus, he took out the sword and was aiming at the head of the servant of the high priest. இயேசுவானவரை பிடிக்க வரும்பொழுது அவன் பட்டயத்தை உருவி வேலைக்காரன் காதை வெட்ட முற்படுகிறான். Look at John the 18th chapter in verse 11. யோவான் 18 அதிகாரம் 11வது வசனத்தை பார்க்கலாம். It says, then said Jesus unto Peter, put up thy sword into thy sheath, the cup which my father hath given me shall I not drink it. அப்பொழுது இயேசு பேதுருவை நோக்கி, உன் பட்டயத்தை உறையிலே போடு, பிதா எனக்கு கொடுத்த பாத்திரத்திலே நான் பானம் பண்ணாது இருப்பேனோ என்றார். Verse 53. 53வது வசனம். Thinkest thou not that I can pray now to my father and he shall presently give me more than 12 legions of angels. This is Matthew. Matthew the 26th chapter and verse 53. மத்தேயு 26ஆம் அதிகாரம் 53வது வசனம். நான் இப்பொழுது என் பிதாவை வேண்டிக் கொண்டால் அவர் 12 லேகியோனுக்கு அதிகமான தூதரை என்னிடத்தில் அனுப்ப மாட்டார் என்று நினைக்கிறாயா? Jesus had the assurance that the Father can protect him with 12 legions of angels. 12,000 தூதர்களை அனுப்பி பிதாவானவரை பாதுகாக்க முடியும் என்பதை இயேசுவானவர் அறிந்திருந்தார். But yet he would not use that. ஆனால் இயேசுவானவர் அதை பயன்படுத்த விரும்பவில்லை. Do you have the confidence in that eternal God that if someone is going to say bad things against you, it is for our good and that we need to follow Jesus in this path? நம்மை குறித்து ஒரு நபர் தவறாக பேசும்போது அது நன்மையா தான் இருக்கிறது என்று சொல்லி தேவனை மீற நாம் அதிகமாக நம்பிக்கையுள்ளவர்களாக காணப்படுகிறோமா? The cup which my father giveth, we should be able to drink it. Amen to that. நம்முடைய பிதாவானவர் நமக்கு கொடுக்கிற அந்த பாத்திரத்தை நாம் குடிக்கிறதற்கு முற்பட வேண்டும். How many of us are trying to defend ourselves? நம்மை பாதுகாக்கிறதுக்காக, நம்மை நாமே பாதுகாக்கிறதுக்காக எத்தனை பேர் முயற்சி செய்கிறீர்கள்? Discipleship means yielding to the will of God at all times. சீடத்துவம் என்றால் என்ன என்றால், நம்மை முழுமையாக ஆண்டவரிடத்திலே ஒப்படைப்பது. Mark the 14th chapter verse 15 says that night all forsook him and fled. மார்க் 14ஆம் அதிகாரம் 50வது வசனம். அந்த இரவிலே எல்லோரும் அவரை விட்டு ஓடிப் போனார்கள். And we'll see that this Peter who had promise that he is going to be there with Jesus. இயேசுவானவரோடு இருப்பான் என்று இருப்பேன் என்று சொல்லி வாக்கு கொடுத்த அந்த பேதுரு கூட ஓடி போனார். In Matthew the 26th chapter and verse 58 it says Peter began to follow Jesus afar off. மத்தேயு 26ஆம் அதிகாரம் 58வது வசனத்திலே பேதுரு தூரத்திலே அவருக்கு பின் சென்று. Let me make you think a little bit. உங்களை சில காரியத்தை குறித்து யோசிக்கும்படி நான் கேட்டுக்கொள்கிறேன். Why do you think Peter denied Jesus? இயேசுவானவரே ஏன் பேதுரு மறுதல் தான் என்று நினைக்கிறீர்கள்? இதுதான் இதற்குரிய பதில். Why did he deny Jesus? இயேசுவானவரை ஏன் அவன் மறுதலித்தான்? How was he following Jesus? இயேசுவானவரை அவன் எப்படி பின்பற்றினான்? What does the word say?
பேதுரு தூரத்திலே அவருக்கு பின் சென்று. I hope you got that word. அந்த வார்த்தை உங்களுக்கு கிடைத்தது நான் நம்புகிறேன். How was Peter following Jesus? இயேசுவானவர் அவரை எப்படி பின்பற்றி வந்தான்? Close by? பக்கத்திலயா? Far off. தூரத்திலே. You know, we want to be disciples, but where we want to be? நாம் அவருடைய சீடர்களாக இருக்க விரும்புகிறோம், ஆனால் நாம் எங்க இருக்க விரும்புகிறோம்? Where we want to be? எங்க நாம் இருக்க விரும்புகிறோம்? Far off. தூரத்தில் இருக்க விரும்புகிறோம். Have you heard the truth? நாம் சத்தியத்தை கேட்டிருக்கிறோமா? How are you following Jesus? இயேசுவை நாம் எப்படி பின்பற்றுகிறோம்? At a safe distance. கொஞ்ச தூரத்தில் இருந்து. God is expecting the reason why we are going to betray Jesus, whether it's today or tomorrow, is only because we are following Jesus at a distance. ஏன் நீங்களும் நானும் இயேசுவை இன்று அல்லது நாளை காட்டி கொடுப்போம் என்று சொன்னால், நாம் தூரத்தில் அவரை நாம் பின்பற்றுகிறோம். The most dangerous thing is to follow Jesus at a distance. தூரத்தில் நின்று அவரை பின்பற்றுவதுதான் ஒரு மிகப்பெரிய ஆபத்தான காரியமா இருக்கிறது. Have you heard the truth? சத்தியத்தை நீங்க கேட்டிருக்கலாம். Were you convinced about the truth? அந்த சத்தியத்தினுடைய காரியம் உங்களை பலப்படுத்துகிறதா? Then how are you following Jesus? அப்படியானால் நீங்கள் எப்படி இயேசுவை பின்பற்றுகிறீர்கள்? Are you at a distance so that you can have all the comforts and slowly follow Jesus, and in a convenient time you're going to accept the truth? நான் தூரத்துல கொஞ்ச நாள் நான் நின்னுக்கிறேன், எனக்கு வசதி வரும்போது இயேசுவை இடத்துல போய் சேருங்க என்று சொல்லி நீங்கள் நான் தீர்மானித்திருக்கிறோமா? Mark the 14th chapter verse 71. Because he followed Jesus at a distance, it says here, he began to curse and swear, saying, I know not this man whom you speak. மார்க் 14:71 வசனத்திலே அவன் தூரத்திலே பின்பற்றினால் என்ன நடந்தது என்பதை பாருங்கள், அதற்கு அவன் நீங்கள் சொல்லுகிற மனுஷனை அறியேன் என்று சொல்லி சபிக்கவும் சத்தியம் பண்ணவும் தொடங்கினான். Why was Peter cursing and swearing? ஏன் பேதுரு சபிக்கவும் சத்தியம் பண்ணவும் தொடங்கினான்? Because he was following Jesus at a distance. ஏனென்று சொன்னால் அவன் இயேசுவை தூரத்தில் நின்றே பின்பற்றினான். If today we are not following Jesus closely, இயேசுவானவரை இன்று நாம் பக்கத்திலே பின்பற்றவில்லை என்று சொன்னால், tomorrow we are going to curse and say we don't know Jesus. நாளைக்கு நாம் இயேசுவானவரை சபிக்க நாம் தொடங்கி விடுவோம். If we learn the truth, we need to embrace the truth, not tomorrow but today. நாம் இன்றைக்கு சத்தியத்தை நாம் படித்தோம் என்று சொன்னால், இன்றைய சத்தியத்தை நாம் தழுவ வேண்டும், நாளைக்கு அல்ல இன்றைக்கு தழுவ வேண்டும். If Jesus is the true son of the living God, today you need to step into that faith. இயேசுவானவர் இயேசுவானவர் நம்முடைய பிதாவின் ஜீவனுள்ள தேவனின் உண்மையான மகனாக இருக்கிறபடியால் நாம் இன்றைக்கே நாம் அவரை பின்பற்ற வேண்டும். If you have learned about discipleship, today you need to follow that. நாம் சீடத்துவத்தை படித்திருக்கிறோம் என்று சொன்னால் இன்று நாம் பின்பற்ற வேண்டும். If you have learned about obeying God, today you need to follow it. தேவனுக்கு கீழ்ப்படிய வேண்டும் என்ற காரியத்தை நாம் படித்தோம் என்று சொன்னால் இன்றே நாம் கீழ்ப்படிய வேண்டும். If we have learned about the Sabbath, when we need to follow it, today you need to follow it. ஓய்வினால் சத்தியத்தை குறித்து நாம் இன்று நாம் படித்தோம் என்று சொன்னால் இன்றே நாம் பின்பற்ற வேண்டும். The dangerous thing is to follow Jesus at a distance. இயேசுவை பின்பற்றுதலே ஒரு மிகப்பெரிய ஆபத்தான காரியம் என்று சொன்னால் தூரத்தில் நின்று பின்பற்றுவதுதான் ஆபத்தான காரியம். Shaking comes. ஏனென்று சொன்னால் ஒரு பெரிய அசைக்கப்படுதல் நடக்கும்போது we will surely deny Jesus. அந்த சமயத்தில் நாம் நிச்சயமாக இயேசுவை மறுதலித்து விடுவோம். Luke the 22nd chapter and verse 61, a wonderful verse. லூக்கா 22:61 வசனம் ஒரு அருமையான வசனம். As soon as Peter denied Jesus. இயேசுவானவரை பேதுரு மறுமணித்த பிறகு something wonderful happened. ஒரு அருமையான காரியம் அங்கு நடக்கிறது. It says and the Lord turned. இயேசுவானவர் திரும்பினார் என்று சொல்லி சொல்லப்படுகிறது. Looked at Peter. பேதுருவை நோக்கி பார்த்தார். And the Lord turned towards Peter. பேதுருவிடம் இயேசுவானவர் திரும்பினார். You know, when we are struggling in our worst spiritual condition. நம்முடைய மோசமான ஆவிக்குற நிலைமையிலே நாம் தவிக்கும் போது thank God Jesus turns and looks at us. இயேசுவானவர் நமக்கு நம் பக்கமாக திரும்பி நம்மை நோக்கி பார்க்கிறவராக இருக்கிறார். Jesus did not look at Peter with the sight saying, "Yeah, I told you, you know, remember you betrayed me." நான் உனக்கு சொன்னேன் நீ நிச்சயமா காட்டி கொடுப்பா என்று சொன்னேன், அதனால நீ காட்டி கொடுத்தா என்று என்பதற்காக the look that Jesus looked on Peter. என்பதற்காக இயேசுவானவர் அவரை பார்க்கவில்லை. Jesus looked with pity. ஆனால் இயேசுவானவர் மிக இரக்கத்துடன் அவரை பார்த்தார். And compassion. மனதுருக்கத்தோடு பார்த்தார். And reminded Peter to remind himself of the word that Jesus had said. இயேசுவானவர் பார்த்த அந்த பார்வை ஆண்ட இயேசுவானவர் சொன்ன ஒரு வார்த்தைக்கு ஒரு வசனத்துக்கு அவரை இழுத்து சென்றது. Peter, I pray for you. உனக்காக நான் வேண்டிக் கொண்டேன் என்ற அந்த வார்த்தை அவரை இழுத்தது. Don't be shaken. நீ அசைக்கப்படக்கூடாது என்றார். That is the compassionate look that Peter looked. Compassionate look that Jesus looked on Peter.
அதுதான் இயேசுவானவர் பார்த்த ஒரு மனதிற்குமான ஒரு பார்வையாக பேதுரு மேல் இருந்தது. Look at the next verse which tells us what he remembered about Jesus. அந்த பார்வையை பார்த்த உடனே பேதுரு எதை நினைவுபடுத்தினார் என்பதை அடுத்த வசனம் நாம் பார்க்க முடியும். And Peter remembered what Jesus had said. இயேசுவானவர் சொன்ன காரியத்தை அவன் நினைவு கூர்ந்தான். And you know the reaction of Peter that had taken place. பேதுருடைய வாழ்க்கையில என்ன நடந்தது என்பதை நாம் அதை பார்க்க முடியும். Jesus was taken and crucified on the cross. இயேசுவானவரே அவர்கள் பிடித்து சிலுவையிலே அறையிறதுக்காக கொண்டு போனார்கள். Very few disciples were with Jesus as he was hanging on the cross. இயேசுவானவர் சிலுவையிலே தொங்கும் போது மிகவும் குறைந்த சீடர்களே அந்த சமயத்தில் இருந்தார்கள். But Jesus did not harbor any hatred against them because he was filled with divine love. ஆனால் இயேசுவானவர் அவர்கள் மேல் கோபப்படவோ பகைக்கவோ இல்லை. ஏனென்றால் அவர் தெய்வீக அன்பினால் மூழ்கினார். The prayer that Jesus prayed, Father, forgive them for they know not what they do, was not only for the thief on the cross and the soldier, but also for the disciples. அவர்கள் தாங்கள் செய்கிறது என்னதென்று அறியாதிருக்கிறார்கள். மன்னியும் என்று ஜெபித்த ஜெபம் அங்கிருந்த சேவர்களுக்கு மட்டுமல்ல சீடர்களுக்கும் ஏற்ற ஜெபமாக அது காணப்பட்டது. The answer to that prayer from the Father was also for the disciples. அந்த ஜெபத்துக்கு பிதா கொடுத்த அந்த பதில் சீடர்களுக்கும் ஏற்ற சீடர்களுக்கும் பதிலாக இருந்தது. 1 Corinthians 15:4 it says Jesus was buried and rose again on the third day according to the scriptures. 1 Corinthians 15:4 அடக்கம் பண்ணப்பட்டு வேத வாக்கியங்களின்படி மூன்றாம் நாளில் உயிர்த்தெழுந்து. And so Jesus came up triumphant. வெற்றிகரமாக இயேசுவானவர் மேலே வந்தார். Triumphant from death. மரணத்திலிருந்து அவர் வெற்றிகரமாக உயிர்த்தெழுந்தார். Triumphant from the world. உலகத்திலிருந்து வெற்றிகரமாக அவர் வெளியில வந்தார். With divine love and compassion he was able to show himself as the resurrected Christ. தெய்வீக அன்பினாலும் ஜனங்களிடத்தில் காண்பிக்கிறதற்காக இயேசுவானவர் வெளிப்பட்டார். You know how many encounters of the resurrection of Jesus the people had? இயேசுவானவரின் உயிர்த்தெழுதலை எத்தனை பேர் பார்த்தார்கள் என்று தெரியுமா? Yeah, that is one time. How many times did he show himself? இயேசுவானவர் உயிர்த்தெழுந்த பிறகு எத்தனை முறை அவர்களிடம் தரிசனமானார்? How many times? எத்தனை முறை? More than 10 times. 10 முறைக்கு மேல். You find that Jesus first appeared to Mary. முதலாவதாக இயேசுவானவர் மரியாளிடம் தோன்றினார். Then to the woman. அதுக்கு அப்புறம் ஒரு ஸ்திரீயிடம் தோன்றினார். To the people who are walking on the road to Emmaus. எம்மாவுஸ் சாலையிலே பயணம் செய்த அந்த ஜனங்களிடம் தோன்றினார். One by one Jesus began to reveal himself. ஒருவராக இயேசுவானவர் தன்னை அவர்களிடத்திலே காண்பித்தார். But I want you to turn your Bibles to the book of 1 Corinthians the 15th chapter. 1 Corinthians 15 உங்களுடைய கவனத்தை பார்க்க திருப்பி கேட்டுக்கொள்கிறேன். A special encounter that Jesus gave. இயேசுவானவருக்கு தரிசனமான ஒரு விசேஷ சந்திப்பை குறித்து நாம் அங்க படிச்சி இருக்கோம். To a special privilege that has been granted to one disciple. ஒரு சீஷனுக்கு ஆண்டவர் கொடுத்த ஒரு விசேஷமான சாக்கியத்தை அங்க நாம படிக்க இருக்கோம். I want you to read verse 5. 1 Corinthians 15:5 வாசிக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். It says and he was seen of Cephas. கேபாவுக்கும் பின்பு பன்னிருவருக்கும் தரிசனமானார். You know who is Cephas? கேபா யார் என்று உங்களுக்கு தெரியுமா? Cephas is none other than Peter. கேபா என்றால் பேதுரு. கேபா பேதுருவாகும். You know after Jesus showed himself to the people on the road to Emmaus in the resurrection morning there was one person he was interested in. எம்மாவு அந்த சாலையிலே இயேசுவானவர் உயிர்த்தெழுந்த பிறகு அந்த ஜனங்களுக்கு தன்னை காட்சி அளித்த பின்பு அதற்கு பிறகு ஒரு மனிதன் அதை பார்க்க வேண்டும் என்று ஆர்வத்தோடு இருந்தான். Who was Jesus entrusted to show himself? இயேசுவானவர் யாரிடம் தன்னை காண்பிக்க வேண்டும் என்று விரும்பினார்? What does the word of God say? வேதாகமம் என்ன சொல்கிறது? This is not generally with all the disciples. This is only one special encounter with this special disciple called Peter. இது பொதுவாக எல்லா சீடர்களும் இது குறிக்கவில்லை. ஆனால் விசேஷமான அந்த ஒரு சீடரை குறித்து பேசப்படுகிறது. Why did Jesus give that special privilege to Peter? ஏன் ஆண்டவர் அந்த விசேஷமான சாக்கியத்தை பேதுருக்கு கொடுத்தார்? Let's turn to the book of Luke the 22nd chapter and verse 61. லூக்கா 22 அதிகாரம் அது 61 வசனத்தை வாசிக்கும் வேதாந்தம் திருப்பிக் கொள்ளுங்கள். It says and the Lord turned and looked upon Peter. And Peter remembered the word of the Lord how he had said unto him Before the cock crow, thou shalt deny me thrice. Verse 62. And Peter went out and wept bitterly. 61-62. அப்பொழுது கர்த்தர் திரும்பி பேதுருவை நோக்கி பார்த்தார். சேவல் கூகுறதுக்கு முன்னே நீ என்னை மூன்று தரம் மறுதளிப்பா என்று கர்த்தர் தன்னிடத்தில் சொன்ன வசனத்தை உடனே பேதுரு நினைவு கூர்ந்து வெளியே போய் மனங்கசந்து அழுதான். Self-realization came and descended upon Peter.
தன்னையே பரிசீலித்து பார்க்கக்கூடிய ஒரு காரியம் அங்கு வந்தது. Compassionate look of Jesus. இயேசுவானவருடைய அந்த மனதுருக்கமான ஒரு பார்வை broke his heart so much. அவருடைய இதயத்தை உடைத்தது. He left that place with bitterness and tears in his eyes. கசப்போடும் அழுகையோடும் அந்த இடத்தை விட்டு பேதுரு போனான். From that very night. அந்த இரவிலிருந்து till the time Jesus was resurrected, he was a broken man. இயேசுவானவர் உயிர்த்தெழுகிற வரைக்கும் அவன் உடைந்த உள்ளமுடையவனாக காணப்பட்டான். He could never forgive himself. அவனை அவனால் மன்னிக்க முடியவில்லை. He was filled with remorse and begin to weep and begin to curse himself for why he had betrayed Jesus. அவனை குறித்து அவன் மிகவும் கசப்பானவனாகவும் தன்னை குறித்து அவன் மிகவும் சபிக்கிறவனாகவும் காணப்பட்டான். More than anyone else. எல்லா நபர்களுக்கும் மேலாக probably he was hiding in the corner because everybody knew that he had denied Jesus. அவன் ஒரு ஓரத்தில் தன்னை மறைத்துக் கொண்டிருந்தான். ஏனென்று எல்லாருக்கும் தெரியும் அவன் இயேசுவை காட்டிக்கொடுத்தான். He didn't have the courage to lift up his eyes and look at the fellow disciples. அவன் இயேசுவனவரை பார்க்கிறதுக்கு ஒரு பலமே இல்லாம இருந்தது. மற்ற சக சீடர்களை பார்க்கிறதுக்கு பலமே இல்லாம இருந்தது. He truly denied Jesus. அவன் இயேசுவனவரை முழுமையாக அவன் மறுதலித்தான். And wished that he would die. நான் மரிக்க வேண்டும் என்று அவன் நினைத்தான். He was in tears. அழுகையினால் அவன் நிறைந்தவனாக காணப்பட்டான். First mission of Jesus is to strengthen. இயேசுவனை உயிர்த்தெழுந்த பிறகு முதல் ஊழியமானது அவனை பலப்படுத்த வேண்டும் என்று நினைத்தார். மற்ற சீடர்களும் தன்னை காண்பிக்கிறதுக்கு முன்பாக divine love overwhelmed with compassion sees that one man called Peter. தெய்வீக அன்பானது அந்த ஒரு மனிதனை பார்த்து அவனை முழுமையாக மனதுருக்கத்தினால் நிறைய போனது. Have you denied Jesus? இயேசுவானவரே நீங்கள் மறுதலித்தீர்களா? Have I denied Jesus? நான் மறுதலித்தீர்களா? I want you to look again into the compassionate eyes of Jesus. இயேசுவானவரின் அந்த மனதுருக்கமான அந்த கண்ணை நீங்கள் பார்க்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். He has a special encounter with you. அவர் உங்களோட ஒரு விசேஷமான சந்திப்பை ஏற்படுத்த விரும்புகிறார். He has a special encounter with me. என்னோட ஒரு விசேஷ சந்திப்பை ஏற்படுத்த விரும்புகிறார். All for that one reason of discipleship. சீடத்துவத்தின் என்ற அந்த ஒரே ஒரு காரியத்துக்காக அந்த சந்திப்பை ஏற்படுத்தி இதற்கு மேலாக நம்ம எதற்காக நம்ம காத்துக் கொண்டிருக்கிறோம்? Divine love encompasses each one of us. தெய்வீக அன்பானது நம் ஒவ்வொருவரையும் சுற்றுகிறது. It's not only Peter. இது பேதுரு மாத்திரமல்ல. You know, this is a real revelation that has been given in the book of 1 Corinthians, the 15th chapter. ஒன்று கொரிந்தியர் 15 அத்தியாயத்திலே ஒரு நிஜமான ஒரு வெளிப்பாட்டை அங்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. Jesus one Peter before actually he showed himself to the other disciples. மற்ற சீடர்களுடன் தன்னை காண்பிக்கிறது முன்பாக இயேசுவானவர் பேதுருவிடம் தன்னை காண்பிக்கிறதுக்கு விரும்பினார். But there's another revelation that is given in the word of God. வேத வசனத்திலே இன்னொரு வெளிப்பாட்டும் இங்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. Let's again look at 1 Corinthians the 15th chapter and verse 7. ஒன்று கொரிந்தியர் 15 அத்தியாயம் 7 வசனம். I want you to read that. பின்பு யாக்கோபுக்கும் அதன் பின்பு அப்போஸ்தலர் எல்லோருக்கும் தரிசனமானார். Jesus then shows himself to James. இயேசுவானவர் அதன் பிறகு யாக்கோபுக்கு தரிசனமானார். You know who is this James? யாக்கோபு யார் என்று உங்களுக்கு தெரியுமா? This James is not the disciple of Jesus. இயேசுவானவருடைய சீடர் கிடையாது இந்த யாக்கோபு. This James is the brother of Jesus Christ. இந்த யாக்கோபு இயேசுவானவருடைய சகோதரர். These are special encounters that Jesus is giving to this people. இது இயேசுவானவர் சந்தித்த ஒரு விசேஷமான ஒரு சந்திப்பாக இது காணப்படுகிறது. Why is it that Jesus singled Peter and then James? இயேசுவானவர் ஏன் தனித்தனியாக பேதுருவிடம் யாக்கோபுடம் இந்த தரிசனமானார்? Was Jesus very partial? இயேசுவானவர் அவர்கள் மேலே பாரபட்சமாக காணப்பட்டாரா? Divine love is not partial. தெய்வீக அன்பானது பாரபட்சம் கிடையாது. So why is it that Jesus appeared to his own brother? அப்படியானால் இயேசுவானவர் ஏன் தன்னுடைய சொந்த சகோதரத்தில் தரிசனமானார்? Let's turn to the book of John the 7th chapter and verse 5 for the answer. இதற்கு ஏறிய பதில் யோவான் 7 அதிகாரம் 5 வசனத்தில் இருக்கிறது. வேத நாம் திருப்பிக் கொள்வோம். Let's read that. யோவான் 7 அதிகாரம் 5 வசனம். அவருடைய சகோதரரும் அவரை விசுவாசியபடியால் இப்படி சொன்னார்கள். Why did Jesus appear to James? யாக்கோபிடம் ஏன் இயேசுவானவர் தரிசனமானார்? Because they didn't believe in Jesus. அவர்கள் இயேசுவை விசுவாசிக்கவில்லை. Even though Jesus grew up in the same house. அதே வீட்டிலே இயேசுவானவர் வளர்ந்த பிறகும் கூட. Even though Jesus had grown up in that same house. அந்த வீட்டிலே இயேசுவானவர் வளர்ந்த பிறகும் கூட. And yet the word of God says they didn't believe in Jesus. வேதவசனம் என்ன சொல்கிறது என்று சொன்னால் அவர்கள் இயேசுவை விசுவாசிக்கவில்லை. Jesus want to give a special encounter to James. யாக்கோபுக்கு ஆண்டவர் ஒரு விசேஷமான சந்திப்பை கொடுக்க வேண்டும் என்று விரும்பினார். So that they might be able to understand that Jesus was not an ordinary human being but the son of the living God. இயேசுவானவர் ஒரு சாதாரண மனிதர் அல்ல, ஜீவனுள்ள தேவனின் மகன் என்பதை புரிந்து கொள்வதற்காக ஆண்டவர் அப்படி செய்தார். You know what was the result?
அதற்குரிய விளைவு என்ன என்று உங்களுக்கு தெரியுமா? Turn your Bibles now to the book of James, the first chapter and very first verse. யாக்கோபு 1 அதிகாரம் 1 வசனத்துக்கு உங்களுடைய வேதத்தை திருப்பி கொள்ளுங்கள். This is the brother of Jesus writing. இயேசுவானுடைய சகோதரர் இந்த வசனத்தை எழுதுகிறார். James 1:1. யோவான் 1 அதிகாரம் 1 வசனம். It says James, a servant of God and of the Lord Jesus Christ. தேவனுக்கும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கும் ஊழியக்காரனாகிய யாக்கோபு. What happened to James? யாக்கோபுக்கு என்ன நடந்தது? He became the servant of Jesus Christ. இயேசுவானவரின் ஊழியக்காரனாக யாக்கோபு மாறினான். Not that proud brother who was commanding Jesus, you can go to the temple and do this and that. ஒரு பெருமையான நபராக அல்ல, நீர் அந்த ஆலயத்துக்கு போய் இந்த அற்புதங்களை செய், அந்த அற்புதங்களை செய் என்று சொல்லுகிற நபராக அவர் இப்போது இல்ல. What does James say? யாக்கோபு என்ன சொல்கிறார்? A servant of Jesus Christ. கிறிஸ்துவின் ஊழியக்காரன் என்று சொல்கிறார். He learned to kneel before the divine law of Jesus. தேவிக அன்பான இயேசுக்கு முன்பாக முழங்கால் இட அவன் முன் வந்தார், அவர் முன் வந்தார். With this special encounter, he surrendered to Jesus. இந்த விசேஷமான தரிசனத்தினால் அவர் தன்னை இயேசுவிடம் ஒப்படைத்தார். And he became a fearless witness for Jesus. இயேசுவானவருக்காக ஒரு பயமற்ற சாட்சியாக இவர் மாறினார். Has Jesus touched your life? இயேசுவானவர் உங்க வாழ்க்கையை தொட்டிருக்கிறாரா? Did Jesus give you a special encounter? இயேசுவர் உங்க வாழ்க்கையில ஒரு விசேஷமான தரிசனத்தை கொடுத்திருக்காரா? Are we stepping into discipleship? நீங்களும் நானும் இந்த சீடத்துவத்தின் அடிச்சுவடுக்குள்ளாக நாம் கடந்து வந்திருக்கிறோமா? James changed and he became the servant of Jesus. யாக்கோபு முழுமையாக மாறினவனாக, இயேசுவின் ஊழியக்காரனாக மாறினான். What is preventing you from becoming a servant of Jesus? இயேசுவின் ஊழியக்காரராக மாறுவதற்கு எது உங்களுக்கு தடை செய்கிறது? How many encounters do we need before we can truly become a servant of Jesus? இயேசுவானுடைய ஊழியக்காரராக ஆகிறதுக்கு நமக்கு இன்னும் எத்தனை சந்திப்பு தேவைப்படுகிறது? Russian princes lived during the time of czars, the kings that ruled Russia. ரஷ்யாவை ஆண்டு வந்த மன்னன், ஆண்டு வந்த ரஷ்ய நாட்டை ஆண்டு ஒரு மன்னன் காலத்திலே ஒரு ராணி இருந்தார்கள். During that time, princes and இளவரசி during that time she came to know about Jesus. அந்த சமயத்திலே இந்த இளவரசி இயேசுவானவரை அறிந்து கொண்டாள். She embraced Jesus. இயேசுவானவரை தழுவி கொண்டாள். And she began to follow him faithfully. இயேசுவானவரை முழுமையாக பின்பற்றுவதற்கு தன்னை ஒப்புக்கொண்டாள். This news came to the Tsar. இந்த செய்தியானது அந்த மன்னனுக்கு போனது. Those kings were not believers in Jesus. இயேசுவானவரை விசுவாசிக்கிற நபர்களாக அந்த ராஜாக்கள் இல்லை. They prided themselves in pomp and luxury. அவர்கள் வசதியிலேயும் ஐஸ்வர்யத்திலேயும் பெருமை கொண்ட நபர்களாக அந்த மன்னர்கள் இருந்தார்கள். And so he called her to his chamber. அந்த சமயத்திலே அவர் இந்த இளவரசியை தன்னுடைய அறைக்கு கூப்பிட்டார். He was so displeased and said, "Do you know that none of our relatives believe in this cheap man called Jesus?" அவர் அந்த இளவரசியிடம், நம்முடைய உறவினர்கள் யாரும் இவரை விசுவாசிக்கவில்லை என்று சொன்னார். I want you to renounce your faith in Jesus. இயேசுவானவர் மேலே நீ வைத்திருக்கிற அந்த விசுவாசத்தை கைவிட வேண்டும் என்று சொல்லி சொன்னார். In front of the court she stood firm. அவர் அந்த சமயத்தில் எல்லாருக்கும் முன்பாக நின்றார். And she said, "I cannot deny Jesus." இயேசுவானவர் மறுதலிக்க முடியாது என்று சொன்னார். Quickly he ordered his soldiers to put her in the worst prison in that state. விரைவாக அவர் அங்கிருந்த சேவகர்களிடத்தில் ஒரு கட்டளையிட்டார். அவளை ஒரு மோசமான சிறைக்கு அவளை அனுப்புங்கள் என்று சொன்னார். Where all the thieves and the robbers and the wretched people stay. அந்த சிறையிலே அநேக திருடர்களும் அநேக கொள்ளைக்காரர்களும் இருந்த ஒரு சிறை. அந்த சிறையிலே அவளை அடைத்தார்கள். The very next day he wanted to call her back so that she had learned the lesson. அடுத்த நாள் அவளை எப்படியாவது அழைத்து ஏதோ ஒரு பாடம் கற்றிருக்கலாம் என்பதை பார்க்கிறதுக்காக அழைக்க போனார். He brings her back into the court and asks her this question. மறுபடியும் அவளுடைய அரசவைக்கு அவளை கொண்டு வந்து ஒரு கேள்வியை கேட்டார். He smiled and he said, "Are you now ready to give up on Jesus?" நீ இப்போது இயேசுவினுடைய வாழ்க்கை, இயேசுவை நீ விடுகிறதற்கு நீ முன்னு வருகிற என்று கேட்டார். With a smile on her face. அவள் தன்னுடைய முகத்திலே ஒரு புன்சிரிப்புடன். She looked at the Tsar. அந்த மன்னனை பார்த்து. And said, "I know that you have put me in the worst prison." ஒரு மோசமான சிறையிலே நீ என்னை அடைத்தா என்பதை நான் அறிந்திருக்கிறேன். And you have asked me whether I have really changed because I stayed in the worst condition. நான் அந்த மோசமான நிலையில இருக்கிறனாலே நான் மாறி இருக்கேன் என்பதை ஒருவேளை நீ நினைக்கலாம். But I want to tell you something. ஆனா ஒரு காரியத்தை உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். I had more joy, more happiness in that one day spending time with Jesus
than all the years that I have stayed in your court. வாழ்க்கை தன்னுடைய வாழ்க்கை முழுவதுமாக நான் அந்த மாளிகையில இருந்ததை காட்டிலும் அந்த ஒரு இரவு அந்த இயேசுக்காக சிறையில் இருந்த அந்த சமயத்தில் எனக்கு ஒரு பெரிய சந்தோஷம் ஒரு பெரிய மனமகிழ்ச்சி எனக்கு இருந்தது என்று சொன்னால் I will not today or forever forsake my Lord and Savior Jesus Christ. இன்றைக்கு மட்டுமல்ல என்றென்றைக்குமே இயேசுவானவர் நான் ஒருபோதும் அவரை விட்டு ஓடி போக மாட்டேன் என்று சொன்னார் Have you tasted Jesus? இயேசுவானவரை நீங்கள் ருசித்திருக்கிறீர்களா? Are you willing to stand for him? இயேசுவானவருக்காக நீங்கள் நிற்க வருகிறீர்களா? Are you willing to witness like this little girl was able to witness for Jesus and James and Peter? பேதுருவை போல யாக்கோபை போல இந்த சிறு பெண்ணை போல இயேசுவானவருக்கு நீங்கள் சாட்சி கொடுக்க வருகிறீர்களா? Jesus is going to come soon. இயேசுவானவர் சீக்கிரமாய் வர போகிறார் for his disciples. அவருடைய சீடர்களுக்காக வர போகிறார். Is it my desire and your desire to be a true disciple and follow him to eternity? உங்களுடைய இயேசுவானுடைய உண்மையான சீடர்களாக இருக்கிறதற்கு உங்களுடைய விருப்பம் என்னுடைய விருப்பமா இருக்கிறதா? That's your desire. I want you to prayerfully stand on your feet as we are going to ask God to give us the courage to follow Jesus. அது உங்களுடைய விருப்பமா இருக்கும் என்று சொன்னால் நீங்கள் தயவு செய்து எழும்பி நின்று இருக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். Like to request Bishop Isaac to come forward and pray for us so that we will be true disciples of Jesus. இரக்கமும் கிருபை நிறைந்த அன்புள்ள இயேசு மகாராஜா, மீண்டும் ஒரு முறை கூட என்னையும் எங்களையும் நீர் உணர்த்தினபடியால் கோடி சோத்திரங்களை செலுத்துகிறோம். வருகின்ற காலங்களிலே உமை மறுதளிக்காமல் உமக்காக அனுதினமும் சிலுவை சுமக்க எனக்கும் எங்களுக்கும் பலன் தாரும். அருமையான சத்தியங்களை பகிர்ந்து கொடுத்த தாசனுக்காய் சோத்திரம். வருகின்ற நாட்களிலே இன்னும் ஆழமான அதிகமான சத்தியத்தினால் என்னையும் எங்களையும் பலப்படுத்தி இந்த பட்டணத்திலே உமக்காய் நாங்கள் ஊழியங்களை செய்ய வல்லமையாய் ஊழியங்களை செய்ய மக்களை ஆதாயப்படுத்த அனுக்கிரகம் செய்ய முடியாய் ஜெபிக்கிறோம். சமாதானத்தை கட்டளையிடும். தாழ்த்துகிறோம். அன்பு கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். இரட்சகரும் மீட்பரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம். ஜீவனுள்ள நல்ல பிதாவே, இனாத்மாவே, கர்த்தரை ஸ்தோத்திரி. என் முழு உள்ளமே கர்த்தருடைய பரசுராமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாது. ஆமென். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவின் ஐக்கியமும் வழிநடத்துதலும் நம் அனைவரோடும் பரத்தோடு சத்தியத்தை பகிர்ந்து கொடுத்த அருமையான தாசனோடும் ஆண்டவர் வருகை வரை நிலைத்திருந்து பலப்படுத்தி ஆசீர்வதித்து பாதுகாப்பாராக. அல்லேலூயா.